சந்தோஷ் ப்ரோ, கிரெடிட் பில்ல வந்து 90,000 லோன் எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க. சொல்கிற டேட்டில் வந்துட்டு பேமெண்ட் பண்ணலினா வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் வருமானு கேட்குறீங்க. ப்ராப்ளம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் இம்பேக்ட் ஆகும். மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு வீடு விசிட் பண்ணலாம், இதுதான் நடக்கும். ஸோ கொஞ்சம் டிலேடு வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் சுத்தமாக ஜீரோவில் வச்சுருந்தீங்கன்னா தான் இதெல்லாமே நடக்கும். கலை ப்ரோ, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து ரிஜிஸ்டராக இருந்தாலும் சரி, ரிஜிஸ்டர் இல்லாட்டியும் சரி, நீங்கள் அவங்கள்ட்ட டைம் கேட்டிங்கன்னா அவங்க தரவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறதுன்னா லீகலில் வந்துட்டு லீகலாக அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெயில் பண்ணுறது மூலிமா அது வந்து ரிஜிஸ்டர். நீங்கள் ஃபோன் காலில் கேட்குறதெல்லாம் அது ரிஜிஸ்டரே கிடையாது. உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு, உங்களோட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபு, இதில் இருக்கிற வந்துட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கக்குள்ள கண்டிப்பாக அவங்க வந்து டைம் கொடுத்து தான் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு வாய் வார்த்தையாக கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல பணம் கட்டுங்க சார்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர, நம்மளோட வந்துட்டு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரதர். ரமேஷ் பிரதர், அதாவது நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அதாவது நம்ம சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணாமல் தான் இருக்கோம், பட் ஒருவேளை வந்துட்டு புது செல்லில் பழைய செல்லில் புது சிம்மை போட்டு யூஸ் பண்ணக்குள்ள அந்த புது சிம்மோட நம்பர் அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கீங்க. வாய்ப்புகள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10% இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ எலபரேட்டாக சொல்ல விரும்பலை நான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி சொல்லக்குள்ள அதுவே வந்துட்டு ஒரு ஐடியாவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10% வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்து தெரிஞ்சாலும் அந்த சிம்மையும் மாற்றுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? அப்போ வந்துட்டு செல்லையும் சிம்மையும் சேர்த்து மாற்றிட்டு போயிடலாம் பிரதர். குமார் பிரதர், அதாவது நீங்கள் சொல்கிறது என்னென்னா 7,000 ரூபா வாங்கினதுக்கு 23,000 ரூபா வந்துட்டு பணம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான் பிரதர். ஏன்னா இது வந்து காமனான விஷயந்தான். காமனான விஷயம்னா சாதாரணமாக எடுத்துக்கிற அளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே இவங்க வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஜஸ்ட் சிம்பிள், சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டுருங்க. ரெண்டாவது, உங்களோட ரெஃபரன்ஸ், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நெருங்கின நண்பர்கள்கிட்ட வந்துட்டு நீங்களே சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி வச்சால் இந்த மாதிரி லோன் எடுத்தால் 7,000 ரூபாய்க்கு 23,000 ரூபா வட்டி கேட்குறாங்க, உங்களுக்கு யாராவது கால் வந்துச்சுன்னா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, தெரியாதுன்னு சொல்லிவிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லிவிடுங்க. ஏன்னா நீங்களே வந்து ஓப்பன் அப் பண்ணுறது நல்லது. எவனோ ஒருத்தன் சொல்லி தெரியறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொன்னால் 7,000 ரூபாய்க்கு 23,000 ரூபா வந்து கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் வந்து கேட்க மாட்டாங்க, எதுக்குடா நீ எடுத்ததுக்கு எனக்கு வருது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்திட்டையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பிரதர். ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இதில் பயந்தீங்கன்னா இதில் வந்துட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் பயப்பட அது வந்துட்டு இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். தவிர நீங்கள் பயந்தால் அந்த ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிருமா பிரதர்? அதை யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் தைரியமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு வந்துட்டு நல்ல ஒரு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்களும் இந்த பிரச்சனையை ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் நீங்கள் பயந்தீங்கன்னா எல்லாமே கஷ்டம், உடம்பு ஆரோக்கியம் போயிடும். மற்றபடிக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலி கூட டைம் வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதாவது நார்மலாக சிரித்து பேசவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் தயவு செஞ்சு பயப்படாதீங்க, தைரியமாகவே இருங்க. திருவண்ணாமலை அருண் ப்ரோ, அதாவது இவங்களால் வந்துட்டு பேங்க்கோட அக்கௌண்ட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு சொல்லணும்னா இவங்க வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பண்ண முடியும், கால், மெசேஜ், வாட்ஸ்அப், அதாவது டிஜிட்டல் மூலிமா உங்ககிட்ட நெருங்க முடியும். டிஜிட்டலில் இருக்க எந்த ஒரு ஆக்சஸையுமே அவங்களால வந்து பிளாக் பண்ண முடியாது. ஏன் நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துருக்கிறவங்களோட மொபைலே அவங்களால வந்து பிளாக் பண்ண முடியாது, உங்களோட சிம்மை வந்து அவங்களால பிளாக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சும்மா வந்துட்டு இது வந்து பயன்படுத்துறதுக்காக வந்துட்டு சொல்கிற விஷயங்கள். போலீஸ் கேஸ்னால் போலீஸ் கேஸ் இவங்க கொடுக்கவே முடியாது. இவங்க வாங்குகிற அநியாய வட்டிக்கு வந்துட்டு இவங்க போலீஸ் கேஸ் கொடுக்க முடியாது. 7 டேஸ் அப்ளிகேஷன், இந்த ஹராஸ்மெண்ட் அப்ளிகேஷனால் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கவே முடியாது. எந்த விதமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது லீகலாக கோர்ட் மூலிமா வந்துட்டு இதெல்லாமே பாஸ் ஆகும். இல்லை, அந்தளவுக்குலாம் நீங்கள் போக தேவையில்ல. அதாவது வெட்டிடுவேன், குத்திடுவோம்லாம், அந்தளவுக்குலாம் வயலன்ஸ்லாம் போகாதீங்க. ஸோ அது அவங்க வரமாட்டாங்க, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கிரெடிட் பில்ல வந்துட்டு இன்னும் சுத்தம், அதாவது அவங்க ஃப்யூச்சரில் வேணால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ தவிர இப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ கிரெடிட் பில்ல நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களோட சிவில் இம்பேக்ட் ஆகும், அது வேணால் ஃபேக்ட்டு, அது அவங்களால பண்ண முடியும். பட் இந்த பிளாக் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது பிரதர். நீங்கள் பயப்பட தேவையில்ல. இன்கேஸ் உங்களுக்கு ஹராஸ்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் சிபில் கிரெடிட் பி தானே, நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஆர்பிஐயில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இவங்க இந்த மாதிரி மிரட்டி அனுப்புகிற மெசேஜை வச்சு நீங்கள் ஆர்பிஐயில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா வந்துட்டு இதில் எப்படி கம்மியாக தான் வந்து லோன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவன் ஆல்ரெடி எனக்கே வந்துட்டு வெறும் 1,000 ரூபாய்க்கே சிபிலில் வேறு லெவலில் இம்பாக்ட் பண்ணி, ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணேன், இப்போ தான் ரீசெண்டாக தான் கிளியர் பண்ணேன் நான். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்கீங்கன்னு தெரில, பட் மேக்ஸிமம் கம்மி அமௌண்ட்டாக இருந்தால் தள்ளி விட்டுற பாருங்கள் பிரதர். ஏன்னா அது உங்களோட சிபில், உங்களுக்கு ஏஜ் என்னன்னு தெரில, பட் சிபில் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது ஃப்யூச்சரில் வந்து எதுவுமே, அதாவது ஒரு மொபைலாக இருக்கட்டும், ஒரு பைக்கு, வீடு, ஏதாவது பர்சனல் லோன், இந்த மாதிரி பர்சனல் லோன் பக்கம் கூட நான் போக மாட்டேன். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பைக்கு, மொபைல், இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்குள்ளே அது ஒரு முட்டுக்காடாக வந்து நிற்கும். கிரியேஷன் சார், அதாவது
இவங்க வந்துட்டு இவங்களோட மொபைல் அப்ளிகேஷனோட ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். இந்த வந்து 2038ன்றது காட்டுறது. இல்லை இமேண்டேட்டுக்கு அது வந்து தேவைப்படாது. நீங்கள் வந்து இமேண்டேட்னால் நீங்கள் இதில் தானே கொடுக்க போகிறீங்க. ஒருவேளை அவங்க மேபி நீங்கள் ஆன்லைனில் கொடுக்கறதுனால உங்களோட ஒரு சில டீட்டெயில்ஸ்க்காக, இல்லை வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்காக, இல்லை கொடுக்குற எலிஜிபிலிட்டிக்காக வந்துட்டு அவங்க அதை கேட்கலாம். பட் ஆனால் இமேண்டேட்டரிங்க வந்துட்டு அதை அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அது கேட்கணும்னு அவசியமும் கிடையாது. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார், எனக்கு வந்துட்டு அதை கிளியராக சொல்கிறதுக்கு. ஏன்னா அது இமேண்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வரும், உங்களுக்கு ஒரு ஷீட்டு மாதிரி வரும், அதை நீங்களே வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் எழுதி நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு மெயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்துட்டு கேட்பாங்க என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா நான் நாவி அப்ளிகேஷனில் எடுத்திருக்கேன், அதில் எடுக்கக்குள்ள அதே மாதிரி தான் எனக்கு இதே தாங்க எனக்கும் காட்டுனுச்சு. ஸோ அவங்க ஒரு சீட்டு கொடுத்தாங்க, அதை வந்து பிரிண்ட் எடுத்து வந்து நான் கொடுத்து நான் அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் லோன் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ லோன் டிஸ்பேஷ் பண்ணாங்க. ஸோ பட் இது எந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சால் தான் சார் நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நம்மளோட இது டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக 1-to-1 மெசேஜ் பண்ணுறேன். இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எனக்கு 1-to-1 மெசேஜ் பண்ணுங்கள், அதாவது டெலகிராம் வாங்க, கண்டிப்பாக உங்களோட பேர் அதில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு 1-to-1 மெசேஜ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த அதாவது எந்தெந்த அப்ளிகேஷன் என்னென்ன ஏதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து கிளியராக சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஃபோர்ஜிஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இதுலேயே தப்பு, 2038 வரைன்னு போட்டிருக்கிறது அந்த ஒரு விஷயமே தப்பாக தான் இருக்குது. ஒரு அப்ளிகேஷனே சரியாக அவங்களால வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியலனா அப்புறம் எப்படி நம்மளோட டாக்குமெண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம நம்பி கொடுக்கறது? நீங்கள் வாங்க சார், நீங்கள் வாங்க, நீங்கள் டெலகிராம் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பிகா சிஸ்டர், அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் அப்ளிகேஷனும் உங்களுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அன்ரிஜிஸ்டரில் வருதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் இது பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அப்யூசிங் வருது, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிடுங்க. எதனாலனா நீங்கள் வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் அதாவது லீகலாக மேபி எதுவும் வரக்கூடாது, ஏன்னா இது இல்லீகல் பணமாக கூட இருக்கலாம், அதனால் வந்துட்டு லீகல் பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருங்க. சிஸ்டர், நீங்கள் வந்துட்டு டெலகிராமில் அதாவது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த நார்மல் வீடியோ பண்ணுறதுல வந்துட்டு டெலகிராம் லிங்க் இருக்கும், நீங்கள் அதன் மூலமாக ஜாயின் பண்ணுங்கள். 1-to-1 நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்ன்றதை சொல்லுங்கள், நான் வந்துட்டு இது என்ன அப்ளிகேஷன்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷனோ நான் அதை சொல்கிறேன். அருள்தாஸ் ப்ரோ, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் எடுக்காத அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் கால்ஸ் வந்துட்டுருக்கு, எடுத்த அப்ளிகேஷனில் நீங்கள் கட்டிட்டீங்க. அதாவது எடுத்த அப்ளிகேஷனில் கட்டிட்டிங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் லோனு இந்த 7 days அப்ளிகேஷனுக்குள்ளே எடுக்கிறதே வந்துட்டு ஒரு ட்ராப் தான். அதில் எடுக்க வச்சு அதில் இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணி அவங்கள வந்து மிரட்டி ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு மெசேஜ் அனுப்புவோம், அதில் வந்து பணம் கட்டுறவங்க கட்டிட்டுமே. ஏன்னா நிறையா பேர் நிறைய அப்ளிகேஷன் எடுத்துடுறாங்களா, எந்த அப்ளிகேஷன்லேருந்து வர்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் கரெக்டாக கட்டிட்டதுனால உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்குலாம் ஒரு சிலருக்குலாம் அதை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க இது மாதிரி ரேண்டமாக அனுப்புவாங்க. நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணாலும் போகாது, ஏன்னா நானும் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இன்கேஸ் அந்த காலை எடுத்தாலும் வந்துட்டு ஒரு இன்னசென்ட் பீப்புள் தான் அதை வந்து ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட நம்பரை எப்படியோ வந்துட்டு ஹேக் பண்ணிவிட்டு அவங்க அதன் மூலிமா வந்து உங்களுக்கு கால் மெசேஜ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதை பர்மனெண்ட்டாக போகிறதுக்கு சிம்பிள் வே பிரதர், அதாவது உங்களோட நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பையும் மாற்றிடுங்க. இது வந்து புதகுழியில் காலை விட்ட மாதிரி, நம்ம எப்போ தான் வந்து கேர்லெஸ்ஸாக ரிலாக்ஸ் ஆகுது, சரி பொறுமையாக தான் எது நம்மளை இழுக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தாலும் அது ஃப்யூச்சரில் நம்மளை உள்ளே எழுத்துட்டு போயிட்டே இருக்கும், உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி 7 days வந்து எடுத்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மொபைல் நம்பரை வந்து மாற்றிடுங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பரை வச்சு அவங்களால வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். அதுக்காக தான் பெர்முடா பிரதர், அதாவது கிரெடிட் பீன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன். அதில் நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்க வைக்க அது உங்களுக்கு கால்ஸ் அதிகமாக வரதான் செய்யும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இம்பாக்ட் ஆகும். போலீஸ் கேஸுன்றது பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ஆகாது, கோர்ட்லேருந்து ஒரு சில நோட்டீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் கிரெடிட் பீல வந்து எடுத்துருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு. ஸோ நம்ம அதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் என்ன சொல்லணும்னா அது வந்து நீங்கள் உங்களால் கட்ட முடியலன்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து டைம் கேட்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து அதில் அப்யூசிங் நடக்குதுன்னா நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஈஸியாக வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். சைபர் செக்யூரிட்டியை விட நீங்கள் வந்து இதில் RBIல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா இவங்க வந்து ரிஜிஸ்டர்னால் ஈஸியாக இவங்க RBIயே கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. இது ரிஜிஸ்டர் இல்லைன்னா தான் பயமே தவிர மற்றபடி இதில் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எனக்கு பிரச்சனை என்னன்னே சொல்லலை. ஸோ பிரச்சனை என்னன்னு பாருங்கள். ஸோ சின்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை பேமெண்ட் பண்ண பாருங்கள். எதனாலனா அது சிபில் இம்பாக்டு, இன்னும் நிறையா ப்ராப்ளங்கள், அதாவது லீகலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தினேஷ்குமார் பிரதர், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ரிஜிஸ்டர் லோன் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு RBIக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லை வந்துட்டு நீங்கள் மெயில் மூலிமா அவங்கக்கிட்ட டைம் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் 10,000 கட்டுறதுக்கு 20,000 கட்ட போகிறீங்க. அந்த ரெண்டாவது இதில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு கால்ஸு மெசேஜு உங்களை போட்டு ஒரு குடை குடைஞ்சிட்ருப்பானுங்க அவனுங்க.
கண்டிப்பாக பிரதர், யாருமே கேட்டால் தரமாட்டாங்க தான். ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி இருக்குது, COVID-19லேருந்து வந்துட்டு 10 ரூபா கேட்டாலும் ஒரு 500 ரூபா கேட்டாலே யாரும் தரமாட்டேன்றாங்க. பட் நம்ம அது பிரச்சனை இல்லை இல்லைங்களா, ஏன்னா நம்மக்கிட்ட இல்லை, மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை புரியுது. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணது நீங்கள் எடுத்த அமௌண்ட்டு கட்டுறதுக்கான சொல்யூஷனே கிடையாது. இது நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்க இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தில் மாட்டின மாதிரி தான். ஸோ பயன்படுத்துறதுக்காக சொல்லலை, உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது, லீகலாக எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. பட் உங்களுக்கு வந்து கால்ஸ் மெசேஜ் இது அன்னெசரியாக நிறையா கால்ஸ் இருந்தால் நீங்களே சொல்லியிருக்க மாட்டீங்களா, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணுவங்களான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அது மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைம் கேளுங்க. அப்படி தயவு செஞ்சு இதில் எடுக்க இதை கட்டுறதுக்காக மறுபடியும் வேறு எதுலேயும் போய் கட்டி எடுத்துடாதீங்க. இதில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் டைம் கேளுங்க, எனக்கு இந்த டைமுக்குள்ளே கட்டுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் அதை வந்து பண்ணி கொடுத்துருங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த 7 டேஸை பற்றி நீங்கள் ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி எதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் பிரதர்.